பத்வம் பத்வம் தினே தினே, ஒரு நாளைக்கு ஒரு பத்வம். 1 லட்சம் 1 லட்சம் 1 லட்சம் கோக்கள தினமும் பகவான் தானம் பண்ணுறார். அழகான ஒரு திவ்ய கிரீடம் தலையில் வச்சுட்டு, ஆபூஷணங்கள் எல்லாம் போட்டு, கழுத்தில் முத்துஷரங்கள், தோல்வளைகள், கைவளைகள், இடுப்பில் அரஞ்ஞானம், காலில் பாதஸ்வரம், இதெல்லாம் போட்டுட்டு ஜகஜகன்னு தான் நன்னா வஸ்திராபரணங்கள் எல்லாம் பண்ணியிருக்கேனா சொல்லி பார்க்கறதுக்காக ஒரு பெரிய கண்ணாடி, அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்று புத்திரியத்தெல்லாம் அப்படியெல்லாம் ஆக்கிட்டு முன்னடை போட்டு பின்னடை போட்டு கரெக்டாக இருக்கா எல்லாம், செட்டாக இருக்கா எல்லாம் சொல்லி பார்த்துப்பான். நம்ம பகவான் தன்னோட பக்தனான தாருக்கன் சொல்கிற சாரதி அவர் முன்னாடி வந்து கை குப்பிச்சுட்டு பகவானை நின்றுட்டு இருக்கிற சமயத்தில் அந்த குப்பிச்ச கையை பகவான் பிடிச்சிக்கிறார். பகவான் இப்படி ராஜநடை போட்டு இப்படி நடந்து வர சமயத்தில் பக்கத்தில் பகவானோட ரெண்டு மந்திரிமாரான சாத்திகியும் உத்தவனும் பக்கத்தில் பக்கத்தில் வந்து நிற்கிறா. அப்போ இந்த பகவான் வந்து ஒரு கிரகத்துலேயும் ஒரு கிருஷ்ணனாக இருப்பார் இல்லையா, அந்த எல்லா கிருஷ்ணனும் சொல்லி வச்ச மாதிரி ஒரு டைம் இந்த தாருகன் வர டைமில் எல்லாருமே வெளியில் இறங்கி வருவாள். எல்லா கிருஷ்ணனும் அப்படி குரூப்பாக நடந்து வந்து அந்த ஸ்தம்பம் ஏற்ற சமயத்தில் எல்லா கிருஷ்ணனுமோ ஒன்றாயிடுவாராம். தேவ தேவ ஜகநாதா புண்ணியஸ்ரவண கீர்த்தன யதூத்தமோத்தம ஸ்லோக நாராயண நமோஸ்துதே பவே பவே யதா பக்தி பாதயோஸ்தவ ஜாயதே ததா குருஷ்வ தேவேஷ நாதஸ்தும் நோயத பிரபோ நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனத்தம் நமாமி ஹரிம் பரம். நமோ மகாவதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஷே நமஹ. ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. நேற்றுக்கு பகவானோட தினச்சரியகள் அந்த பாகம், ரசிகரமான பாகம் அது பார்த்துட்டு இருந்தோம். பகவானோட ஒரு ஆவரேஜ் டே எப்படி இருக்கும், பகவான் காலையில் எழுந்திருந்ததுன்னா என்னென்ன பண்ணுவார், தினாவசானம் வரை என்னென்னலாம் பண்ணுவார் சொல்கிற அந்த பாகங்கள் அதை ஆரம்பித்து வச்சுருந்தோம். அதில் பகவான் காலையில் நேரத்தை எழுந்திருப்பார், பிரம்ம முகூர்த்தம், அதானது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலையில் 4 நாழிகை முன்னாடி பிரம்ம முகூர்த்தம் சொல்கிற ரொம்ப பாசிட்டிவான ஒரு சமயமாக்கும் அது. அந்த சமயத்தில் பகவான் எழுந்திருப்பார். பகவான் எழுந்திருக்கிறத கோழி கூகிறத தேவிமாருக்கெல்லாம் அது பிடிக்காது, அவள் அந்த கோழியை வெஞ்சுண்டே எழுந்திருப்பாள். அவளுக்கு பிரம்ம முகூர்த்தம்னாலே பிடிக்காது கை விடுத்து, ஏன்னா பகவானை விட்டு பிரியணுமே, அந்த ஆலிங்கன சுகத்தை உபேட்சிக்கணுமே, அதனால அவளுக்கு அது கஷ்டமாக இருந்தது. பகவான் எழுந்திருந்து ஜலம் உபஸ்பர்ஷித்ததுக்கப்புறம் பகவான் பரமாத்மாவை தியானம் பண்ணுறார். பரமாத்மா ஆறு பகவானே தான், கிருஷ்ணனே தான், தன்னைத்தானே தியானம் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணுறார் சுத்தமான ஜலத்தில். அதுக்கப்புறம் சூரியன் உதிச்சு வர சூரியனை பார்த்து அர்க்கியம் சமர்ப்பணம் பண்ணுறார். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறார் உள்ளது அந்த பாகத்துலேருந்து ஆதிக்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கலாம், 8வது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். தேனூனாம் ருக்மசிங்கீனாம் சாத்வீனாம் மௌக்திகஸ்ரஜாம் பயஸ்வீனாம்
பயஸ்வினாம் கிருஷ்டீனாம் சவத்சானாம் சுவாசசாம் ததௌ ரூப்ய குராக்ராணாம் க்ஷௌமாஜினதிலை சஹ அலங்கிருதேப்யோ விப்ரேப்யோ பத்வம் பத்வம் தினே தினே தேனூனாம் ருக்மஸ்ருங்கீணாம் ருக்மஸ்ருங்கீணாம் ஸ்வர்ணம் கட்டின கொம்போடு கூடிய கொம்போடு கூடினதான சாத்வீனாம் சத்ஸ்வபாவம் உள்ள மௌக்திகஸ்ரஜாம் முத்து மாலைகளால் கட்டி இருக்க கூடினதான முத்து மாலைகளால் கட்டி இருக்க கூடினதான பயஸ்வினாம் அதிகம் பால் சுரக்க கூடினதான கிருஷ்டீனாம் ஒரு வத்சம் அல்லது ரெண்டு வத்சங்களை பிரசவிச்சதான சவல்சானாம் அந்த பிரசவிச்ச மாட்டுக்குட்டி கூட இருந்துட்டு இருக்கிற சுவாசசாம் சோபனமான வஸ்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டதான ரூபிய குராகிராணாம் வெள்ளியால எல்லாம் குழம்புகளை கட்டியிருக்கா அந்த பசுவோடு கால் குழம்புல எல்லாம் வெள்ளியால அப்படியே அலங்காரங்கள் அதனோட பாதசுவரம் எல்லாம் போட்டு கட்டியிருக்கா அப்படியெல்லாம் கட்டினதான தேனூனாம் சத்ஸ்வபாவமுடைய நல்ல பசுக்கள் நல்ல வெள்ளவெளையர்ந்து இருக்கிற அழகான பசுக்கள் நிறைய பால் சுரக்க கூடினதான உத்தம குணம் பொருந்தினதான பசுக்கள் பத்வம் 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 சொல்றது ஒரு சங்கியாக்கம் சம்ஸ்கிருதத்தில் 130,084 எண்ணம் அதாவது ஒரு பத்வம் அப்படி பத்வம் பத்வம் தினே தினே ஒரு நாளைக்கு ஒரு பத்வம் ஒரு நாளைக்கு ஒரு பத்வம் அடுத்த நாளைக்கு ஒரு பத்வம் அப்படி 100,000 கோக்களை தினமும் பகவான் தானம் பண்ணுறார் யாருக்கு தானம் பண்ணுறார் பிராமணாளுக்கு தானம் பண்ணுறார் அது என்னது கூட வெறும் பசுவை மட்டும் தானம் பண்ணலை க்ஷௌமாஜினதிலை சஹ வெளுத்த வஸ்திரம் கிருஷ்ண மிருகத்தோல் மான் தோல் அதுக்கப்புறம் எள்ளு முதலானவையெல்லாம் வச்சுட்டு அந்த பசுவை சர்வாலங்கார பூஷித்தையான அந்த தேனுவை பிராமணாளுக்கு விப்ராளுக்கு தானம் பண்ணுறார் பகவான் சொல்லி வர்ணிக்கிறார் முதல்ல காலையில் எழுந்திருந்ததுமே பகவான் இப்படி தானம் பண்ணுறார் கோ விப்ரதேவதா விருத்த குரு பூதானி சர்வஷஹ நமஸ்கிருத்யாத்மசம்பூதீர் மங்களானி சமஸ்பிருஷத கோ விப்ரதேவதா விருத்த குருன் பூதானி சர்வஷஹ அதுக்கப்புறம் கோக்கள் பிராமணாதிகள் அதுக்கப்புறம் ஸ்ரேஷ்ட பூதங்களான குருக்கள் பகவானோட பெரியவா குலவிருத்தன்மாராக இருக்கிறவா குருஸ்தான பூதாளாக இருக்கிறவா அவளையெல்லாம் பகவான் நமஸ்காரம் பண்ணுறார் கர்ம சமர்ப்பணம் பண்ணதுக்கப்புறம் ஆத்ம விபூதிகளாக இருக்கிற மங்கள பதார்த்தங்களை எல்லாம் ஸ்பர்ஷிக்கிறார் பகவான் பகவான்லேருந்தே வந்தது தான் எல்லா வஸ்துக்களுமே மங்களமான வஸ்துக்கள் புஷ்பங்கள் அதே மாதிரி சந்தனம் அதெல்லாம் மங்கள வஸ்துக்கள் அல்லவா அதெல்லாம் ஸ்பர்ஷிக்கிறானாம் பகவான் காலையில் எழுந்திருந்ததுமே ஆத்மானம் பூஷயாமாச நரலோக விபூஷணம் வாசோபிர் பூஷணை ஸ்வீயைர் திவ்யஸ்ரகனுலேபனைஹி ஆத்மானம் பூஷயாமாச நரலோக விபூஷணம் நரலோக விபூஷணம் பூலோகத்துக்கு அலங்காரமாக இருக்கக்கூடியவர் பூலோகத்துக்கே பூலோகத்துக்கே ஒரு அலங்காரமாக இருக்கக்கூடிய அந்த பகவான் அலங்காரம் பண்ணிக்கிறாரா பகவான் அலங்காரம் பண்ணிக்கிறான் சொல்லி இங்கே சொல்கிறார் அந்த திவ்யமங்கள சரீரத்தை பீதாம்பரத்தால் ஆச்சாதனம் பண்ணிட்டு பீதாம்பரம் தாழியும் மேலே ஒரு உத்தரியமாகவும் போட்டுண்டு அடுப்பில் வந்து கெட்டிண்டு கௌஸ்துபம் முதலான ஆபரணங்கள் எல்லாம் தரிச்சுண்டு பெரிய ஒரு வனமாலையை தரிச்சுண்டு அழகான ஒரு திவ்ய கிரீடம் தலையில் வச்சுட்டு ஆபூஷணங்கள் எல்லாம் போட்டு கழுத்தில் முத்துஷரங்கள் தோல்வளைகள் கைவளைகள் இடுப்பில் அரஞ்ஞானம் காலில் பாதஸ்வரம் இதெல்லாம் போட்டுண்டு ஜெக ஜெகன்னு எல்லா ஆபரணங்கள் எல்லாம் போட்டுண்டு அழகான ஒரு கோபி திலகம் ஊர்துவ பொன்றவும் தரிச்சுண்டு தான் நன்னா வஸ்திராபரணங்கள் எல்லாம் பண்ணியிருக்கேனா சொல்லி பார்க்குறதுக்காக ஒரு பெரிய கண்ணாடி அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்று
இப்படி உத்திரியத்தெல்லாம் அப்படி எல்லாம் ஆக்கிட்டு முன்னடை போட்டு பின்னடை போட்டு கரெக்டாக இருக்கா எல்லாம் செட்டாக இருக்கா எல்லாம் சொல்லி பார்த்துப்பான் நம்ம பகவான். வஸ்திரங்கள் ஆபூஷணங்கள் எல்லாம் போட்டுக்கிறதுல ரொம்ப இஷ்டமாக்கும் கிருஷ்ணனுக்கு, அலங்கார பிரியனாக்கும். அதனால தன்னைத்தானே ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிப்பார் சொல்லிங்க சொல்கிறார். அவேக்ஷியாத்யம் ததாதர்ஷம் கோவ்ருஷத்விஜ தேவதாஹ காமாம்ச்ச சர்வவர்ணானாம் பௌராந்த புரசாரிணாம் பிரதாப்ய பிரகிருதி காமை பிரதோஷ்ய பிரத்யநந்தத அவேக்ஷியாஜ்யம் ததாதர்ஷம் ஆஜ்யம். அதுக்கப்புறம் இந்த விதமான காரியங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சிரேஷ்டமான பதார்த்தங்களை காலையில் எழுந்திருந்ததுமே பார்க்கணும்னு சொல்லி ஸ்மிருதி வாக்கியம் ஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கு. அது அனுசரிச்சுண்டு பகவான் சிரேஷ்டமான பதார்த்தங்களை எல்லாம் பார்க்குறார். ஒரு பாத்திரத்தில் நெய் வச்சுருக்கா பகவான் பார்க்கணும்னு சொல்லி, கண்ணாடி வச்சுருக்கா, ஒரு பசுவை கொண்டு வச்சுருக்கா, காளையும் பக்கத்தில் நிறுத்தியிருக்கா, ஒரு பிராமணன் சத்பிராமணன், பகவான் உபாசிக்க கூடினதான தேவதாமூர்த்தி அவளுடைய குலதெய்வம், இப்படி இதையெல்லாம் பகவான் காலையில் எழுந்திருந்ததுமே இந்த விதமான கர்மங்கள் எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் இதையெல்லாம் பார்க்கிறார். அனந்தரம் பிராமணாதி சர்வ வர்ணத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அந்த புறத்தில் இருக்கிறவாளுக்கும் அவாவாக்கு என்னென்ன ஆக்ரகம் இருக்கோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணுறான் பகவான். அவளுக்கு ஏதோ பதார்த்தங்கள் வேணும்னாலோ அர்த்தமோ காமமோ என்ன இருந்தாலும் பகவான் அதை கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்துறார். பாக்கியுள்ள பிரஜைகளுக்கும் என்னென்ன ஆவசியம் உண்டோ அதெல்லாம் சாதிப்பிச்சு கொடுக்குறான் பகவான். இப்படி எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் தனக்கு ஏதோது வேணுமோ சொல்லி பார்த்துக்கவும் செய்யறான் சொல்லி சொல்றார். சம்விபஜ்யாக்ரதோ விப்ரான் ஸ்ரக்தாம்பூலானுலேபனைஹி சுஹ்ருத பிரகிருதீர்தாரான் உபாயுங்க்த ததஸ்வயம் சம்விபஜ்யாக்ரதோ விப்ரான் ஸ்ரக்தாம்பூலானுலேபனைஹி. ஆத்யம் பிராமணாளுக்கு, அதுக்கப்புறம் சுஹத்துக்களுக்கு, அதுக்கப்புறம் பிரஜைகளுக்கு, பின்ன பாரியகளுக்கு. இவாளுக்கெல்லாம் என்ன கொடுக்குறாருன்னா மாலை தாம்பூலம் சந்தனம் முதலான மங்கள பதார்த்தம் அதெல்லாம் விபஜிச்சு கொடுக்குறானாம் பகவான். எல்லாவரையும் எல்லாவருக்கும் அதெல்லாம் கொடுக்குறான் பகவான். அவசானம் எல்லாரும் இட்டுன்றதுக்கு அப்புறம் அதெல்லாம் உபயோகித்ததுக்கு அப்புறம் பகவானும் அதெல்லாம் எடுத்துக்கிறார். எல்லாவரையும் திருப்திப்படுத்தினதுக்கு அப்புறம்தான் தான் கிரகஸ்தனாக இருக்கிற குலநாதனாக இருக்கிறவர் எடுத்துக்கணும்னு சொல்லி இதுலேருந்து இந்த தர்மத்தை பகவான் காட்டித்தரார். தாவத் சூத உபானீய சந்தனம் பரமாத்புதம் சுக்ரீவாத்யேர் ஹயைர் யுக்தம் பிரணம்யாவஸ்திதோக்ரதஹ தாவத் சூத உபானீய சந்தனம் பரமாத்புதம் தாவத். இப்படி இதெல்லாம் பண்ணி பகவான் ரெடியாக இருக்கார். இப்படியே ரெடியாக சஜ்ஜமாக இருந்துட்டுருக்கிற சமயத்தில் இதுக்கு முன்னாடி பகவான் போஜனம் எல்லாம் பண்ணி விடுறார். காலையில் நம்ம எழுந்திருந்ததுமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம் இல்லையா, அதெல்லாம் பண்ணிட்டு ரெடியாக இருக்கார். இருக்கிற சமயத்தில் அங்கேருந்து சாரதியான தாருகன் அப்படியே ரதத்தை ஒரு தங்க ரதத்தை எடுத்துகிட்டு முன்னாடி வரார். வரத்த சைப்யம் சுக்ரீவம் மேக புஷ்பம் வலாஹகம் சொல்கிற அந்த குதிரைகள் இருக்கே, நாலு குதிரைகள் முன்னாடி பார்த்துருக்கோம் பகவானோட குதிரைகள். அந்த குதிரைகள் பூட்டினதான உன்னதமான திவ்யமான ரதத்தை எடுத்துட்டு அற்புதமான அந்த ரதத்தை எடுத்துட்டு சாரதி தாருகன் வரார். தேர் அப்படியே ரெடியாக வச்சுட்டு சஜ்ஜமாக வச்சுட்டு பகவானை எதிர்பார்த்துட்டு தலைக்கு மேலே கையை கூப்பிச்சுட்டு நின்றுருக்கார் தாருகன். பகவானை நமஸ்காரம் பண்ணுறாரா. தாருகன் வந்தாச்சு சொல்லி தெரிஞ்சதுமே பகவான் என்ன பண்ணுறார், கிரஹீத்வா பாணினா பாணி சாரதே ஸ்தமதாருஹத சாத்யக்யுத்தவசம் யுக்த பூர்வாத்ரிமிவ பாஸ்கரஹ கிரஹீத்வா பாணினா பாணி சாரதே ஹே. தன்னோட பக்தனான தாருகன் சொல்கிற சாரதி அவர் முன்னாடி வந்து கை குப்பிச்சுண்டு பகவானை நின்றுருக்கிற சமயத்தில் அந்த குப்பிச்ச கையை பகவான் பிடிச்சிக்கிறார். ரெண்டு கைகளால் அவரோட கையை பிடிச்சுண்டு அவர் ஒரு கையால் இப்படி பிடிச்சுண்டு அழைச்சுண்டு இப்படி வரார். பாணி பாணினா கிரஹீத்வா அவரோட கையை பிடிச்சி அழிச்சுண்டு இப்படி நடந்து வரார் பகவான். இப்படி ராஜநடை போட்டு இப்படி நடந்து வர சமயத்தில் பக்கத்தில் பகவானோட ரெண்டு மந்திரிமாரான சாத்திகியும் உத்தவனும் பக்கத்தில் வந்து நிற்கிறா.
அவளால் எல்லாம் சூழப்பட்டிருந்த பகவான் எப்படி வரார்? அது பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது? சூரிய பகவான் உதய பர்வதத்தில் கரையிற மாதிரி இருந்ததான். உதய பர்வதம் சொல்லி பெரிய ஒரு பர்வதம் உண்டு, அங்கே தான் ஈஸ்டில் இருக்கிறதுனால சூரியன் இப்படி தகதகன்னு உதிச்சு வர்றது அதுலேருந்து பார்க்கலாம். அந்த பர்வதத்தோடு இந்த பக்கத்துலேருந்து பார்க்கலாம். அது மாதிரி பகவான் அந்த திவ்யமான தங்கரத தேரில் பகவான் இப்படி ஏறுற பார்க்கறது அந்த சூரியன் உதிச்சு வர மாதிரி தோணுறதான். சூரியனை மாதிரி பகவான் பிரகாஷிக்கிறார், உதய பர்வதம் மாதிரி அத்தியுன்னதமான அந்த தேர் எல்லாம் சொல்லி அந்த உபமை சொல்கிறது. அப்படி ரொம்ப அழகாக பகவான் அந்த தேரில் ஏறி உட்காரறார். பகவான் தேர்ல ஏறினதுமே தாருக நேரி தேர் எடுக்கலாம்னு சொல்லி சஜ்ஜமா அப்படி உட்காடுறார். உட்காடுறத இப்படி சட்டன் அதில் ஏறி இப்படி ஒரு திரும்ப திரும்புறான் பகவான். அந்த பகம் பார்க்குறார், பார்க்கறத ஆற பார்க்குறார். அந்த 16108 கிரகங்களும் அங்கேருந்து தெரியுமா? அதனால் எப்படின்னா இந்த கிரகங்களில் ஒரு அக்ரஹாரம் மாதிரி இப்படி லைனாக இருக்கும். பகவானோட நடுவில் ஒரு அந்த கிரகங்களோட அக்ரபாகத்தில் ஒரு பெரிய துவஜஸ்தம்பம் இருக்குமா? அப்போ இந்த பகவான் வந்து ஓரொரு கிரகத்துலேயும் ஓரொரு கிருஷ்ணனாக இருப்பார் இல்லையா? அந்த எல்லா கிருஷ்ணனும் சொல்லி வச்ச மாதிரி ஒரு டைம் இந்த தாருகன் வர டைமில் எல்லாருமே வெளியில் இறங்கி வருவா. எல்லா கிருஷ்ணனுமா அப்படி குரூப்பாக நடந்து வந்து அந்த ஸ்தம்பம் எத்துற சமயத்தில் எல்லா கிருஷ்ணனுமா ஒன்றாயிடுவாராம், ஒரு கிருஷ்ணன் ஆகிடுவானாம். அந்த ஒரு கிருஷ்ணன் தாருகனோட கையை பிடிச்சிட்டு அப்படியே தாருகனை அப்படியே கையை பிடிச்சி அழிச்சுட்டு அந்த தேரில் ஏறி உட்காருவாராம். இது வந்துட்டு பக்தி ரசாமிருத சிந்துவில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பகவான் அந்த தேரில் ஏறிட்டு எல்லா மகிஷிமாரையும் இப்படி திரும்பி ஒரு பார்வை பார்ப்பானாம். அவளை பார்த்து நான் போயிட்டு வரட்டா சொல்லி கண்ணால் பேசுவானா, போயிட்டு வரட்டுமா சொல்லி பேசுவானாம். அப்போ பிரேமத்தோடு அவளை ஒரு கடாட்சம் அப்படி கொடுக்க அந்த தேவிமாரும் பகவானை பார்த்து நேத்திரங்களால் அவளும் பேசுவாளும், பார்த்து கேட்டு போயிட்டு திரும்பி வாங்கோ சொல்லுவாளாம். அவளும் அவளோட அனுமதியை வாங்கிட்டு அனுமதி அவள் அப்படி பேசினதெல்லாம் பகவான் பார்க்குறாரு இல்லையா, பார்த்துட்டு அவளுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கண்டாமல் அதுக்காக சிரிப்பு சிரிப்பான அப்படி முகம் மலர்ந்து விடுமாம் பகவானோடு. அழகான ஒரு புஞ்சிரி அவளுக்கு பிரசாதமாக கொடுத்து விடுறான். அந்த ஒரு சிரிப்பிலே இருந்துட்டுருப்பா தேவிமார் அந்த நாள் அப்படியே அந்த ஸ்மிருதியிலே இருந்துட்டுருப்பா. பின்ன சாயங்காலம் தான் பகவானை பார்க்க முடியும். பகவான் ஒர்க்குக்கு போகிறதாக்கும், அவர் ராஜா அல்லவா, ராஜாவும் ஒர்க் பண்ணண்டாமா, அதுக்காக பகவான் இப்படி போகிறத நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவானாம் பகவான். சிரிப்பால் பேசுவானா அப்படி அவளோட மனசையெல்லாம் அபகரித்து எடுத்துட்டு தேரில் பகவானும் எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லிங்க சொல்கிறான். அப்படி பகவான் தேரில் ஏறி ஜெக ஜெகன்னு சுதர்மா சொல்ற அந்த சபைக்கு போகிறார். சுதர்மாக்யாம் சபாம் சர்வைர் விருஷ்ணிபி பரிவாரிதஹ ப்ராவிஷத் யன்னிவிஷ்டானாம் நசந்தியங்க ஷடூர்மயஹ சுதர்மாக்யாம் சபாம் சர்வைர் விருஷ்ணிபி பரிவாரிதஹ சர்வைஹி விருஷ்ணிபிஹி எல்லா விருஷ்ணிகளும் பரிவாரித்த எல்லாரும் அமர்ந்துட்டு இருப்பா அந்த சுதர்மா சொல்ற சபையில. எல்லா யாதவ பிரமுகாலும் அமர்ந்திருப்பா. பெருசா ஒரு ஆசனம் போட்டிருக்கும் சென்டர்ல, அங்க உக்ரசேன மகாராஜா உட்காந்துட்டு ரெண்டு பக்கத்துல திவ்யமான ஆசனங்கள் போட்டிருப்பா. அதுல ஒன்றுல பலராமன், ஒன்றுல ஸ்ரீகிருஷ்ணன் உட்காந்துட்டு அப்படி பாக்கி எல்லா நிறைய இடங்கள் இருக்கும், நிறைய சீட்ஸ் இருக்கும். அங்க அந்தந்த சீட்ஸ்ல அந்தந்த யாதவ பிரமுகால் எல்லாம் உட்காந்துட்டு தானபதிகள் ஒருவனுக்கு ஒரு ஒரு பதிகள் இருப்பாளே அவள் உட்காந்துட்டு இருப்பா. சுதர்மை சொல்ற அந்த மகாசபையில பகவான் பிரவேசிக்கிறானாம். அந்த பகவான் அந்த சபையில பிரவேசிக்கிற அந்த ஜோரை வர்ணிக்கிறாங்க. சாதாரண ஜனங்களுக்கு உண்டாக கூடினதான பிராண தர்மங்கள் பசி தாகம் முதலானவை, மனசை பாதிப்பிக்க கூடினதான சோகம் மோகம், அந்த விதமான சரீர தர்மங்கள் ஜரை மரணம் முதலானவை கூடி இந்த ஆறு தர்மங்கள், அதாவது பசி தாகம் சோகம் மோகம் ஜரை மரணம், இந்த ஆறு தர்மங்களும் இந்த சபைக்குள்ள பிரவேசிச்சுன்னா பாதிக்காத, அது திவ்யமான சபையாகும். தேவேந்திரன் கொடுத்ததான சபை அல்லவா. இந்த ஆறு அவஸ்தைகளை ஷடூர்மிகள் சொல்லி சொல்ற வழக்கம் உண்டு. அப்ப இந்த ஷடூர்மிகளும் ஒருத்தரை அந்த சபையில பிரவேசிச்சு ஒருத்தரை பாதிக்காது. ஊர்மின்னா திறமாலை சொல்லி அர்த்தம், வேவ்ஸ் சொல்லுவாள் இல்லையா, சாகரத்தில் சமுத்திரத்தில் இருக்குமே அந்த வேவ்ஸ் மாதிரி ஊர்மிகள் ஆறு ஊர்மிகள் இது மாறி மாறி வந்துட்டே இருக்கும் ஒருத்தரோட லைஃப்பில். அப்போ அந்த விதமான பாதைகள் ஒன்றும் இருக்காது சுதர்மா சொல்கிற சபையில் ஏறித்துனா சொல்லி இங்கே சொல்கிறார்.
தத்ரோபவிஷ்ட பரமாசனே விபுர் பபௌ ஸ்வபாஸா ககுபோவபாஸயன் வ்ருதோத்ரசிம்ஹைர் யதுபிர் யதூத்தமோ யதோடுராஜோ திவிதாரகாகணேஹி. தத்ரோபவிஷ்ட பரமாசனே விபுர் பபௌ ஸ்வபாஸா ககுபோவபாஸயன். தத்ர பரமாசனே, அங்கே ஸ்ரேஷ்டமான ஒரு ஆசனம் பகவானுக்குன்னே வைக்கப்பட்டதான அந்த ஆசனம். அந்த ஆசனத்தில் பகவான் இப்படி வரார் உட்கார்றதுக்காக. உபவிஷ்டவனான அந்த பகவான் இப்படி நடந்து வரத்த, ஜோராக நடந்து வரத்த ஒரு சிங்கம் வர மாதிரி இருக்கா. ஸ்வபாஸா ககுபஹாவபாஸயன், தன்னோட காந்தியால திக்குகளை எல்லாம் விசேஷன சோபிப்பிக்கிறாராம் பகவான். நரசிம்ஹைஹி யதுபிஹி வ்ருதஹ, நரசிரேஷ்டன்மாரான நரன்மார்களெல்லாம் வச்சு சிங்கங்கள் மாதிரி இருப்பாளாம் எதுக்கள். அந்த சிங்கங்களுக்கெல்லாம் சிங்கமா இருக்கானாம் பகவான். இவரே ஒரு சிங்கம் நரசிம்ஹாவதாரத்துல. அப்போ அந்த பகவான் அப்படியே வரார். அவளாலெல்லாம் சூழப்பட்டு அந்த யதூத்தமாக யதுசிரேஷ்டனான பகவான் ஆகாசத்தில் இருக்கிற தாரங்களால் சூழப்பட்டதான உடுபதியான சந்திரன் மாதிரி விளங்குறார். சந்திரன் வந்துட்டு நட்சத்திர கணங்களுக்கெல்லாம் நாதன் அல்லவா, அது மாதிரி இந்த யதுக்களுக்கெல்லாம் நாதனாக இருக்கிற பகவான் அந்த சபையில் அப்படியா வர சமயத்தில் அப்படி தோன்றதான் பார்க்கறதுக்கு. தத்ரூபமந்திரிணோ ராஜம் நானா ஹாஸ்ய ரசைர் விபும் உபதஸ்துர் நடாச்சாரியா நர்த்தக்ய ஸ்தாண்டவை பிருதக. தத்ரூபமந்திரிணோ ராஜன், பகவான் இப்படி வர சமயத்தில் அங்கே துவாரபாலகன்மாராக நிற்கிறவாள்லாம் சொல்லுவா, ராஜாதிராஜன் ராஜகம்பீரன் ராஜமார்த்தாண்டன் ராஜசார்தூலன் யாதவ பிரமுகனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் துவாரகாதீஷன் வருகிறார். அப்போ பேரி எல்லாம் முழங்க ஆரம்பிக்கும், மிருதங்கம் எல்லாம் முழங்க ஆரம்பிக்கும், அந்த வாத்தியங்கள் எல்லாம் முழக்குவா, அதெல்லாம் ஊதுவா. அப்போ பகவான் இப்படி ஜோராக வரத்த எல்லாருமே எழுந்திருப்பா அந்த சபையில் இருக்கிறவா எல்லாருமே. அவளுக்கெல்லாம் முக்கியம் அல்லவா பகவான், அப்படியே எழுந்திருப்பா. எழுந்திருக்கிறத பகவானை பார்த்ததுமே அங்கே இருக்கிற நர்த்தகிகள் எல்லாம் டான்ஸ் ஆடக்கூடிய அந்த ஸ்திரீகள் எல்லாம் நர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சு விடுவா. அங்கே இருக்கிற சூத்த மாவித வந்திகள் எல்லாம் பகவானை குறித்து ஸ்தோத்திரம் பாட ஆரம்பிச்சு விடுவா. காயகாலெல்லாம் பாட ஆரம்பிச்சு விடுவா. அதுக்கப்புறம் அங்கே பரிகாசம் எல்லாம் பேசுறதுக்கு நிறைய பேர் இருப்பா. அப்போ அவளெல்லாம் பகவானை ஸ்துதிப்பா, பாக்கி உள்ளவாளை இகழ்த்துவா. வேற ராஜாக்கன்மாரெல்லாம் இருப்பாளே, அவளெல்லாம் இகழ்த்துறதுக்கு அது ஹாசியரச பிரதானமான பேச்சு அது. பாக்கி உள்ளவாளை சிரிப்பிக்கணும், உற்சாகமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த விதமான அவளெல்லாம் அந்த கலாகாரன்மாரெல்லாம் அங்கே இருந்துட்டு இருப்பா. அவளெல்லாம் பகவானை எல்லாருமே புகழ்வா. மிருதங்க வீணா முரஜ வேணுதாள பரஸ்வனைஹி நிருத்துர் ஜகுஸ்துஷ்டுவுஷ்ட நிருத்துர் ஜகுஸ்துஷ்டுவுஷ்ட சூதமாகத பந்தினஹ மிருதங்க வீணா முரஜ வேணுதாள பரஸ்வனைஹி. சூதாள், மாகதிகள், வந்திகள் முதலானவாள்லாம் மிருதங்கம் வீணம் முரஜம் வேணு தாளம் சங்கம் முதலான வாத்தியங்கள் அதெல்லாம் வாசிக்கக்கூடியனவா. இவாள் எல்லாருமே பகவானுக்கு முன்னாடி பகவானை பிரசாதிப்பிக்கணும்னு சொல்லிட்டு பகவானுக்கு அதெல்லாம் அவளுடெல்லாம் டேலண்ட்ஸ் அதெல்லாம் சமர்ப்பணம் பண்ணுவா. பகவானுக்கு முன்னாடி பாட்டு பாடுவா, டான்ஸ் ஆடுவா, ஸ்துதிப்பா. அப்படி அவாவா எந்தெந்துக்கு அவள்லாம் ஸ்பெஷலிஸ்டாக இருக்காளோ அதெல்லாம் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுவாளாம். இப்படி கம்பீரமாக பகவானை வரவேற்குமாம் அந்த சுதர்மை சொல்கிற சபை. பகவான் அப்படியே ராஜநட போட்டு தன்னோட ஆசனத்தில் போய் இப்படி அமருவார். தத்ராஹுர் பிராமணா கேச்சிதாசீனா பிரம்மவாதினஹ பூர்வேஷாம் புண்ணேஷசாம் ராஜ்ஞாம் சாகதயன் கதா. தத்ராஹுர் பிராமணா கேச்சித் ஆசீனா பிரம்மவாதினஹ தத்ர ஆசீனா. அந்த சதஸில் இருக்கிற முக்கியன்மாரான பிராமணாள் அவளெல்லாம் பகவான் இப்படியே நடந்து அந்த ஆசனத்தில் உட்கார போகிற சமயத்தில் பகவானுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவா. ஆசீர்வாத புரஸ்தரம் வேத மந்திரங்கள் எல்லாம் உச்சரிப்பா. சபையில் பேசுறதுக்கு சமர்த்தன்மாராக இருக்கிற செலவா பகவான் பண்ணினதான புண்ணிய கர்மங்கள், பகவானோடு பூர்வ ராஜாக்கன்மார் பூர்வஜன்மார் இருப்பாளே அவளை பற்றி அவளோட புகழை பற்றி எல்லாம் கோஷிப்பா. அப்படியெல்லாம்
பகவானை அற்புதமாக அவள் வரவேற்பா தினமும் இப்படி நடந்துட்டுருக்கு. ஒரு நாள் ரெண்டு நாளிலே தினமும் பகவானுக்கு இப்படி ஒரு வரவேற்பு. பகவான் எல்லா பிரஜைகளையும் இப்படி அழகாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறார். அதுக்கப்புறம் இந்த நாள் இனி கதைக்கு வரலாம். இது ஆவரேஜ் திவசம் இப்படி இருக்குன்னு சொன்னோம். ஒரு நாளைக்கு என்ன சம்பவிச்சது, இப்படியே பகவான் இப்படியெல்லாம் வரவேற்று பகவான் அந்த இதில் உட்காந்து அவரோட ஆசனத்தில் பகவான் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன சம்பவிச்சது, என்னைக்கும் இல்லாக்கி ஒரு புருஷன், புதிய ஒரு புருஷன் அந்த சபைக்கு வரார். ஆறு அது. தத்ரேக புருஷோ ராஜன் ஆகதோ பூர்வ தர்ஷன விஜ்ஞாபிதோ பகவதே பிரதிஹாரை பிரவேசித ராஜன் அபூர்வ தர்ஷன. ஹே ராஜா பரீட்சித்தே, பிரதி தினம் பகவான் ராஜசதஸில் இப்படித்தான் வருவார். வந்து அமர்ந்ததுக்கு அப்புறம் காரியமாக அரசாட்சி பண்ணுறதுக்கு இந்த ராஜ்யத்தில் என்னென்ன முக்கியமான காரியங்கள் பண்ணணுமோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவார் மந்திரிமார் கூட. பிரஜைகள் கூட பிரஜைகளுக்கு ஏதாவது பிரச்சனை உண்டுனா அதெல்லாம் விசாரிப்பார் பகவான். அப்படியே பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் இதுவரை பார்க்காதவா, இதுவரை அந்த துவாரகாபுர வாசிகள் யாருமே அந்த ஒரு புருஷனை பார்த்துட்டுலே, அப்படி யாரும் பார்க்காத புதுசான ஆக்ருதி விசேஷத்தோடையும் வேஷ பூஷணங்களோடையும் இருக்கிற ஒரு புருஷனை பார்க்குறாவா. பகவானை பார்க்கணும்னு சொல்லி விண்ணப்பிச்சுட்டு அந்த புருஷன் வந்திருக்காராம். அது நேர்த்தியே பகவான்கிட்ட வந்து உணர்த்திக்கிறா அந்த துவாரபாலகாள். பகவான் அனுமதி கொடுக்குறான் அவளை உள்ள வரும்படியாக சொல்கிறார். அப்போ அந்த புருஷன் உள்ளவரான் ராஜசதஸில் பிரவேசித்து பகவான்கிட்டக்கு ஒரு சந்தேஷத்தை கொடுக்குறார். இந்த புருஷனாரு, எந்த ராஜ்யத்தை எந்த ராஜ்யத்துலேருந்து வந்த தூதன், என்ன சந்தேஷம் உள்ளதெல்லாம் நாளைக்கு தெரியும். நாளைக்கு வாங்குவோம். ராதே கிருஷ்ணா.